ஜென்ரலா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையுது 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 குறைஞ்சிக்கிட்டே போகுது, எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. த ப்ராப்ளம் இஸ் ப்ராபப்ளி லோன் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், வீடு வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், கார் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், கம்பெனி லோன் வாங்குற கம்பெனிக்கு சந்தோஷம். த சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் தோஸ் பீப்புள் ஹூ ப்ரிடாமினன்ட்லி டிபெண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதே வட்டி வருமானத்தை நம்பி இருக்கவங்களுக்கு இட் இஸ் பிகமிங் எ சேலஞ்சிங் டைம். சோ இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன், எப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஆரம்பிக்கும்? அதுக்கு கொஞ்சம் வெயிட் தான் பண்ணி வரும். அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன் தள்ளியது வர ஐ டோன்ட் திங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கிருந்து மேல போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கிருந்து ஒரு அடுத்த 3-6 மாசத்துல இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையதான் போறது. பேங்க் ஃபிக்ஸ் டிபாசிட்ஸ்ல பணம் நம்மளோட எல்லாரோட இருக்கு, என்னோட இருக்கு, உங்களோட இருக்கு, நம்ம பாக்குற மக்களோட கூட இருக்கு. பட் அது எல்லாமே கிருதம் குறை போறது பிகாஸ் COVID situation is an uncertain economic environment creator. அந்த அன்சர்டன் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேல நீங்க கொண்டு போயிட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் எனி திங். ஸோ தேர்ஃபோர் மை வியூ இஸ் தட் உங்களுக்கு பணம் இருந்தாக்கா எவ்வளவு நீங்க கம்மி பேங்க் ஃபிக்ஸ் டிபாசிட்ல வைக்கிறதோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்கோ, உங்க ஹொரைசனை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு நாளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, 1000 நாள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி ஐ வுட் சே தட் பார்க்கிறவர், இந்த ஷோ பார்க்கிறவர், நீங்க உங்க அட்வைசர், உங்க சாரதி அவ கூட உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டாக்கா ஐ திங்க் இட் வில் பி அ மச் பெட்டர் சொல்யூஷன். இமிடியட்லி அப்படி நீங்க எவ்ரிடே ப்ரே பண்ணிட்டு எப்பதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போகும், எப்படிதான் வட்டி கூடுமோ அது ஆக போறது இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் இட் இஸ் லுக்கிங் டிஃபிகல்ட். Good. So it's a very clear cut answer. So next 12 months, people can't expect much from your view. I understand.